hey guys வெல்கம் back to our கிராமர் classes இதுக்கு முன்னாடி நம்ம classes பார்த்தோம் இல்லையா அதோடய கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது phrases ஓகே okay? லெட்ஸ் get into த வீடியோ ஓகே phrases அப்படின்னா என்ன phrases அப்படிங்கிறது இட்ஸ் nothing பட் தமிழில் சொன்னோம் அப்படின்னா சொற்றொடர் அப்படின்னு அர்த்தம் சொல் தொடர் அதாவது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் வார்த்தைகளோட ஒரு குரூப் நிறைய வார்த்தைகள் சேர்ந்து இருக்கும் ஆனால் இதில் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்காது ஆனால் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக தான் இருக்கும் ஓகேவா அ ஃப்ரேஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஃபார்ம்ஸ் எ மீனிங்ஃபுல் யூனிட் இங்கே கொடுத்துட்டாங்க ஃப்ரேஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஃபார்ம்ஸ் எ மீனிங்ஃபுல் யூனிட் இது வந்து சப்ஜெக்ட் வேர்ப் இருக்காது இருந்தாலும் அது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் அதை படிக்கும்போது ஒரு மீ ஒரு மீனிங்ஃபுல் யூனிட்டாக தான் இருக்கும் இதை அதனால தான் வந்து இதை நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம் ஃப்ரேஸ் அப்படின்னா தமிழில் சொற்றொடர்னு அர்த்தம் பட் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ் இது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் மீனிங்ஃபுல் யூனிட் தான் பட் இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ் இது வந்து ஒரு முழுமையான சொற்றொடர் கிடையாது இன் அதர் வேர்ட்ஸ் இட் டஸ் நாட் ஹாவ் அ சப்ஜெக்ட் ஆர் அ வேர்ப் இதில் கண்டிப்பாக என்ன இருக்காது சப்ஜெக்டும் இருக்காது வேர்பும் இருக்காது ஒரு சென்டென்ஸில் நடுவில் வரும் இது சில டைம்ஸ் வந்து நடுவில் வரும் இது வந்து ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் சொற்றொடர்னு சொல்கிறோம் இதுக்குன்னு தனியாக சப்ஜெக்டோ வர்போ இருக்காது பட் இது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஓகே ஆர் யூ கிளியர் சில்ட்ரன் ஃப்ரேஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் கொஞ்சம் ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம டேரெக்டாக சில இடங்களில் மீன் பண்ணக்கூடாது உங்களுக்கு நான் போய் படிக்கும்போதும் சொல்லியிருப்பேன் இல்லை ப்ரோஸ் படிக்கும்போதும் சில இடங்களில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஃப்ரேஸ் ஏன்னா இது டேரெக்டாக மீனிங் நம்ம படிக்க முடியாது இதுக்கு இன்னர் மீனிங் ஒன்று இருக்கும் அதை பார்த்தோன்னா தான் நமக்கு கிளியராக புரியும்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதோ நான் அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அதெலாம் தான் ஃபிரேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல த பிளாக் ஹேட் ஒரு கருப்பு கலர் தொப்பி ப்ளூனவே இன் த விண்ட் இதெல்லாமே வந்து படித்து பார்க்கும்போது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக தான் இருக்கும் பட் அது கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடையாது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க த ரெட் அம்பிரல்லா இந்த இடத்துல த ரெட் அம்பிரல்லா அப்படிங்கிறது என்ன வாஸ் ப்ளோன் அவே இன் த விண்ட் இப்போ இது மூணுத்தையுமே சேர்த்து பாருங்கள் இந்த இடத்துல ப்ளோன் அவே அப்படிங்கிறதும் வந்திருக்கு இந்த விண்ட் அப்படிங்கிறதும் வந்திருக்கு தனித்தனியாக பார்த்தாலும் அது ஒரு மீனிங்ஃபுல் யூனிட் தான் இருந்தாலும் அதுக்கு வந்து சப்ஜெக்டோ வர்போ என்ன இருக்காது இருக்காது தெர் ஆர் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நிறைய ஃப்ரேசஸ் இருக்குது சம் ஆஃப் த காமன் ஒன்ஸ் ஆர் டிஸ்கிரைப் பிலோ உங்களுக்கு அதிலே காமனாக வரக்கூடிய கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நவுன் ஃப்ரேஸ் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரே ஃப்ரேசஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் நிறைய கைன்ஸ் இருக்குது அதில் கா காமனாக அவங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் அ நவுன் ஃப்ரேஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மேடப் ஆஃப் அ நவுன் அண்ட் இட்ஸ் மாடிஃபையர்ஸ் அதாவது நவுன் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது நவுனாகவும் இருக்கலாம் நவுனோட மாடிஃபையராகவும் இருக்கலாம் த ஒயிட் கார் இந்த இடத்துல கார் அப்படிங்கிறது என்ன நவுன் ஒயிட் கார் அதை மாடிஃபை பண்ணுது ஓகேவா அப்போது இந்த இடத்துல வந்து நவுன் ஃப்ரேஸ் இது இந்த மை இங்கிலீஷ் டீச்சர் டீச்சர் அப்படிங்கிறதுனா மை இங்கிலீஷ் டீச்சர் அப்படி இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிறது வந்து நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு இடத்துல டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஓகே ஷாப் அப்படிங்கிறதுனா மாடிஃபையர் அது புக் த புக் ஷாப் அப்படிங்கிறது நவுன் ஃப்ரேஸாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல த பிங்க் ஹவுஸ் இஸ் ஃபார் சேல் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இல்லை ஹவுஸ் அப்படிங்கிறது நவுன் த பிங்க் அப்படிங்கிறது ஒரு மாடிஃபையர் ஸோ இந்த இடத்துல த பிங்க் ஹவுஸ் அப்படிங்கிறது நவுன் ஃப்ரேஸாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து நவுன் ஃப்ரேஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேர்ப் ஃப்ரேஸ் தானே சொன்னீங்க ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னு இருக்குன்னா அதில் வந்துட்டு வேர்பு இருக்காது சப்ஜெக்ட் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க இப்போ எப்படி வந்தது அப்படின்னா உங்களுக்கு டவுட் வரலாம் அதனால தான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வேர்ப் ஃப்ரேஸ் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டாங்க தெர் ஆர் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேஸ் கொஞ்சம் ஃப்ரேசஸ் இருக்குது அதில் காமனானது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வேர்போட வர்றதுக்கு பேர் வேர்போட ஃப்ரேஸ் வருது அப்படின்னா அது வந்து வேர்ப் ஃப்ரேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அ வேர்ப் ஃப்ரேஸ் இஸ் அ குட்

verb phrase you have woken up everyone in the house இது வந்து உங்களுக்கு example கொடுத்திருக்காங்க filled with horror filled verb வந்திருக்கில்லியா <coughs> <one tos> dedicated verb run ran quickly to catch quickly catch ரண்டுமே வந்து என்னதாம் verb தாம் so இந்த மதிரி verb கூட verb ஓட வர phrase கு பேரு verb phrase அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் next prepositional phrase நம்ம ஆல்ரெடி ப்ரப்போஷன் பார்த்துருக்கோம் ஒரு ஃப்ரேஸ் அப் ப்ரப்போஷன் கூட வருது அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது வேர்டு தான் பெருசு பட் அதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் நேம்லேயே உங்களுக்கு இருக்குது அ ப்ரப்போஷனல் ஃப்ரேஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் பிகின் வித் ப்ரப்போஷிஷன் அண்ட் ஹெல்ப் டு எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ திங்ஸ் அவ்வளோ டீப்பாக நம்ம போக வேண்டாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரேஸ் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி ப்ரப்போஷிஷன் வருது அப்படின்னா அது ப்ரப்போஷ்னல் ஃப்ரேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் த போட் இப்போது த போட் அப்படிங்கிறது ஃப்ரேஸ் ஆன் அப்படிங்கிறது ப்ரப்போஷிஷன் ஸோ இது ப்ரெப்போஷ்னல் ஃப்ரேஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க த ப்ரெசன்ட் இன்சைட் த பிக் பாக்ஸ் இஸ் மைண்ட் இதில் த பிக் பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஃப்ரேஸ் இன்சைட் அப்படிங்கிறது என்ன ப்ரப்போஷிஷன் ஸோ இப்போது ஃப்ரேஸுக்கு முன்னாடி ப்ரப்போஷன் வர்றதுனால இது ப்ரப்போஷனல் ஃப்ரேஸ் அதே மாதிரி தான் ஓவர் த ட்ரீ ஓவர் அப்படிங்கிறது ப்ரப்போஷிஷன் இன் அப்படிங்கிறது ப்ரப்போஷிஷன் இப்போது ஒரு ஃப்ரேஸ் வந்து ப்ரப்போஷன் கூட வருது அப்படின்னா அதை நம்ம சிம்பிளாக ப்ரப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இதில் ஐடென்டிஃபை த டிபெண்ட் கிளாஸஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இன் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் அண்ட் அண்டர்லைன் தே உங்களுக்கு இதில் மொத்தம் ஆறு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் இன்டிபெண்ட் கிளாஸ் ரெண்டுமே பார்த்தோம் நீங்கள் இதில் வந்து டிபெண்டன்ட் கிளாஸஸ் வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஃப்ரேசஸ்ஸை அண்டர்லைன் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது உங்களுக்காக நான் வந்து ரெண்டு இல்லைன்னா மூணு அண்டர்லைன் பண்ணி காட்ட போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களோட புக்கை வச்சு நோட் பண்ணிட்டுருப்பீங்க இல்லையா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிபெண்டன்ட் கிளாஸஸையும் அண்டர்லைன் பண்ணணும் ஃப்ரேசஸையும் அண்டர்லைன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வீ க்ளைம்டு அப் த ஹில் டு என்ஜாய் த வியூ இதில் நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் நான் இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லி காட்டுறேன் இதில் டிபெண்டன்ட் கிளாஸ் எது அப்படிங்கிறதையும் அண்டர்லைன் பண்ணணும் ஃப்ரேசஸ் எது அப்படிங்கிறதையும் அண்டர்லைன் பண்ணணும் இப்போது வீ கிளைம்டு அப் த ஹில் டு என்ஜாய் த வியூ டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன அது வந்து தனியாக இருந்தாலும் பொருள் தராது சரியா இப்போது நான் சொன்ன தேர்ட் எக்ஸாம்பிளையே நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் வி கிளைம்ப்டு அப் த ஹில் இது வந்து எனக்கு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை கொடுக்குது டூ அப்படிங்கிறது கன்ஜங்ஷன் வேர்ட் இந்த இடத்துல கன்ஜங்ஷன் வேர்டு அப்படின்றத நம்ம மீன் பண்ணிக்கணும் என்ஜாய் த வியூ என்ஜாய் த வியூ அப்படிங்கிறதும் என்ன தான் இண்டிபெண்ட் கிளாஸ் தான் ஏன்னா ரெண்டுமே தனித்தனியாக பொருள் தருது ஸோ ஐ என்ஜாய் பெயிண்டிங் பெயிண்டிங் ட்யூரிங் மை ஹாலிடேஸ் இப்போது இந்த இடத்துல ஐ என்ஜாய் பெயிண்டிங் ட்யூரிங் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு தெரியும் ப்ரிப்போஷிஷனல் ப்ரிப்போஷிஷன் மை ஹாலிடேஸ் இந்த இடத்துல இது நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் மை ஹாலிடேஸ் அப்படிங்குறதும் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் தான் ஐ என்ஜாய்ட் பெயிண்டிங் அப்படிங்கிறதும் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் தான் இது ரெண்டுமே என்ன தான் இன்டிபென்டென்ட் கிளாஸ் தான் இந்த இடத்துலையும் டிபென்ட் டிபெண்ட் கிளாஸ் வந்து இல்லை பட் டியூரிங் அப்படிங்கிறது என்ன preposition மை ஹாலிடேஸ் அப்படிங்கிறது ஃப்ரேஸ் ஸோ my மை ஹாலிடேஸ் phrase. so, phrases ஃப்ரேசஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழ் என்ன போடணும் அப்படின்னா அது ஃப்ரேசஸ் அப்படிங்கிறதுனால P போடணும் இதுவே நீங்கள் ஏதோ ஒரு சென்டென்ஸில் டிபெண்ட் கிளாஸை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 6th ஒன் பாருங்கள் ஐ வில் ஸ்டாப் பிளேயிங் தி ட்ரம்ஸ் வென் யூ கோ டு ஸ்லீப் ஓகே வென் யூ கோ டு ஸ்லீப் அப்படிங்கிறது தனியாக நின்று ஒரு பொருள் தராது எப்போ நீ தூங்க போவியோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்போது இது என்ன டிபெண்டன்ட் கிளாஸ் டிபெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுனால அண்டர்லைன் பண்ணிவிட்டு நம்ம அங்கே என்ன போடணும் அதுக்கு கீழே அப்படின்னா டிசி அப்படின்னு போடணும் சரியா ஏன்னா டிபெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது டிசி அப்படின்னு நம்ம போடணும் சரியா இப்போது நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கும் போது கண்டிப்பாக புக்கை வச்சு அண்டர்லைன் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதை நான் கண்டிப்பாக நாளைக்கு டெஸ்ட்டில் கேட்பேன் தேங்க் யூ சில்ட்ரன்